ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரல் பேங்க் கஸ்டமர் ஃபெட்ரல் பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் மூலம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறது, ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பகலிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம இப்போ ஃபெட்ரல் பேங்க் கஸ்டமர் ஃபெட்ரல் பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் மூலம் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை எப்படி போட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபெட்ரல் பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா லாகின் பின் கேட்கும். லாகின் பின் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று உங்கள் மொபைலில் ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லாமே டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபெட் புக் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைடை பார்த்தீங்கன்னா வியூ ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரை உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தேவையோ, ஸோ அந்த மந்தை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா டூரேஷன் அப்படி சொல்கிற ஆப்ஷனும், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா 30 டேஸ், லாஸ்ட் 90 டேஸ், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். உங்களுக்கு எந்த டேலேருந்து எந்த டே வரை உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தேவையோ, ஸோ அந்த டே நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்காக பண்ணுறேன்ல லாஸ்ட் 90 டேஸ், ஸோ அந்த ஆப்ஷன் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த மாதிரி பாஸ்வேர்டு போடணும், ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணி நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படி சொல்கிற ஆப்ஷனும், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டை நம்ம இப்போ மொபைலில் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோ டு டவுன்லோட்ஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷனும், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷனும், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ண ஃபைல் அந்த டிஸ்பிளேயில் இருக்குது பாருங்கள், பிடிஎஃப் ஃபார்மேட் அக்கௌண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஃபைல் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட மொபைல் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு அதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் டிஸ்பிளேயில் வரும். பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு 4 லெட்டர் எழுத்து. ஸோ அதாவது உங்களோட நேமு ஃபஸ்ட்டு இருக்கிற 4 லெட்டர் எழுத்து நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டு மந்த்து, ஸோ அதாவது டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டு மந்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களோட பிடிஎஃப் ஃபைல் அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை தரேன். ஸோ இதுதாங்க இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதாவது நீங்கள் பேங்கில் கொடுத்துருக்க அக்கௌண்ட் நேமில் ஃபஸ்ட்டு இருக்கிற 4 லெட்டர் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட்டு மந்த், அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டு மந்தும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. உங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற 4 லெட்டர் போட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு மந்தும் போட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட பிடிஎஃப் ஃபார்மேட் அது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்னோட மொபைலில். ஸோ என்னோட மொபைலில் நான் என்னோட நேமு என்னோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஃபெட்ரல் பேங்க் கஸ்டமர் ஃபெட்ரல் பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் மூலம் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ்கிங். தேங்க்யூ.